சார் என் பேர் பாரி வெங்கட் இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஆர்க்க தனிக்கிரா சார் ஹானஸ்ட் ஆபீசர் இவர் பிடிப்பார் அக்யூஸ்ட் அந்த இன்ஸ்பெக்டர் லாயிட்ட காசு வாங்கிட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண மாட்டான் நிச்சயம் பிடிப்போம் சார் படம் ஆக்சுவலி நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சோ கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணோம் நல்லாவே இருக்கு நல்லாவே எடுத்திருக்காங்க டியூரேஷன்ல இருந்து ஆர்யாக்கு இந்த ரோல் பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஆக்சுவலி வேற யார் இதுக்கு சூட் ஆயிருப்பான்னு தெரியல பட் ஆர்யா பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க நல்லா இருக்கு அவருக்கு இந்த மாதிரி ரோல் எல்லாம் சூட் ஆகுது ஆக்சுவலி அந்த லவர் பாயை விட இந்த ரோல் நல்லா இருக்கு அவருக்கு பாக்குறதுக்கு ஃபுல் மூவிலையும் அவர் அப்படிதான் வராரு எப்படி சொல்றது அந்தந்த கேரக்டர் கரெக்டா எழுதிக்காங்க ரொம்ப டூ மச்சாவும் எழுதாம நல்லா இருக்கு பாக்குறதுக்கு கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு ஸ்டோரியும் நல்லா கிறிஸ்பா எடுத்திருக்காங்க ரொம்ப லென்த்தா இழுக்காம ஸோ பர்ஃபெக்டா இருக்கு இன்ஸ்பைரிங் எதுவும் இல்லை ஒரு ஒரு புது அட்டெம்ப்டில் நம்ம ட்ரை பண்ணுவோன்னு அவர் அடுத்தடுத்தமே புது அட்டெம்ப்ட் கொடுத்துட்ருக்காரு ஸோ அதுக்கு மச் அப்ரிஷியேட் சூப்பராக இருக்குது ஆ நல்லா இருந்தது ரொம்ப அந்தந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போடாமல் நல்லா இருந்தது இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போட்டிருக்காரு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம் கிட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம ஹாலிவுட் படம்லாம் உட்கார வச்சு காமிப்போம் இல்லையா அதில் லாங்குவேஜ்லாம் நமக்கு புரியாது பட் இதை உட்காந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க டிஃப்ரென்ஸ்னா எனிமின்னு ஒரு படம் அதில் அவர் தானே அந்த ரோல் அவளுக்கு ஆக்சுவலி சூட் ஆகுது டிஃப்ரெண்ட்னால கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றபடி இந்த ரோலில் அவர் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறது படம் சூப்பராக இருக்குது ஆர்யாவுக்கு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும் கம்பேக்காக இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இமான் மியூசிக் நல்லா இருக்குது சக்தி இதுக்கு முன்னாடி கொடுத்த படங்கள்லாம் எப்படி அதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவோமோ அந்தமாதிரி இது இந்த மாதிரியான ஜானரில் இது ஃபஸ்ட்டு படம் விஎஃப்எக்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி வந்த ஆக்ஷன்ஸ்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தில் வந்த ஆக்ஷனை விட இதில் ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காரு மியூசிக் இமான் மியூசிக்கு ஒரு இந்த இது முன்னாடி நம்ம டிக் டிக் மிருதன்லாம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு ஃபுல்லாகவே அந்த நார்த் ஈஸ்டில் நார்த் ஈஸ்ட் ஃபாரஸ்டில் நடக்கிற ஒரு கதை தான் இது அந்த அந்த இடத்துல போய் லைவ் லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க அதுவுமே நல்லாயிருக்கு கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஹாலிவுட் படத்தை நம்ம தமிழில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு ஃபீல் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும் ஏன்னா தியேட்டரில் தான் அந்த ஆக்ஷனுக்கான அந்த ஒரு இது கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஒரு கம்பேக்காக கூட இருக்கும் அவருக்கு கண்டிப்பாக பெரிய பிரேக்காக இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ஹாலிவுட் எடுக்க முடிஞ்ச விஷயத்தை தமிழில் நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே தியேட்டரில் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக மிகப்பெரிய காரணம் ஆனால் படம் நல்லா தானே ஆகுது ஏதோ ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி தானே ஆகுது ஆரி ஆக்டிங் சூப்பராக தான் ஆகுது என்ன சார் பட்டேல் உடம்பு பயங்கரமாக இருந்தது இல்லை கொஞ்சம் லூஸ் விட்டார் அவள் தான் மியூசிக் ஓகேண்ணா எல்லாம் மியூசிக்கும் சூப்பராக தான் இருந்தது ஆமாண்ணா ஃபுல்லாக அவங்க மிலிட்ரியில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஏன்னா படத்தில் ஒரே மிஸ்டேக் என்னென்னா வில்லனை ஒன்றும் கொஞ்சம் டெரஃபிக்காக காட்டலாம் நாங்கள் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ண வில்லன் அந்தளவுக்கு அவ்வளோவா இல்லை ஓகேண்ணா ஓகே ஐ திங்க் எனக்குமே சார் பட்ட போகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு இது ஓகே ஒரு இந்தியன் ஃபிலிமுக்கு இது ஒரு இதுவாக இருக்கும் மியூசிக்லாம் நல்லா தான் ஆகுது ஃபேமிலியோட பார்க்கலாண்ணா செம்மையாக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க ஆரியா நல்லா நடிச்சிருக்காங்க சிம்ரன் ஆக்டிங்கும் செம்மையாக பண்ணியிருக்காங்க அது உங்க ஹாலிவுட் மூவி ரிலேட்டடாக இருக்கு அனிமேஷன்ஸ் தான் நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு சாங்ஸ் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை மற்றபடி சிம்ரன் தான் செம்மையாக பண்ணியிருக்காங்க படத்தில் படம் கதை இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நெக்ஸ்ட் சீன் என்ன கெஸ்ட் பண்ண முடியல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் படம் நல்லா எடுத்திருக்காங்க நான் வேறு திங்கிங்கில் வந்து அந்த ராணுவம் ரிலேட்டடாக இருக்கும்னு இது கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க நல்லாவே இருக்குது படம் பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாம் படம் ஓவரால் ஓகேடா நல்லா இருக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இந்த டேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க ஸோ அதனால் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்தோம் ஸோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ரொம்பவே நல்லா இருக்குது படம் ஆரி ஆக்டிங் ஆர்மி மேனாக வராரு ஒரு ஜிம் ஜிம் மேன் ஆர்மி மேன் ஃபிட்டாக நல்லா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அதுவும் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக ஆர்மியில் தான் வராங்க ஃபுல்லாக ஆர்மி கெட்டப்பில் தான் படம் ஃபுல்லாக வராங்க அவங்க கொடுக்குற கமெண்டை கூட இருக்கிற இவங்கெல்லாம் பண்ணுறாங்க ஸோ ஓவரால் ஓகே நல்லா இருக்கு மியூசிக் இமான் சார் மியூசிக் அது ஸ்பெஷல் மாதிரி எப்போவுமே நல்லா இருக்குது கிராஃபிக்ஸ் அது அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சார்
கண்டிப்பா எதிர்பார்த்தது எந்த ஒரு இதுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு. எதிர்பார்த்தது ஃபுல்ஃபில் ஆயிருக்குது. இப்போ கொஞ்ச நாள் எல்லா படத்துலயும் லாஜிக் மிஸ் ஆச்சு. இந்த படத்துல லாஜிக் எங்கேயுமே மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணல. ஸோ ஒவ்வொன்றுக்கும் கரெக்டான ரீசன் சொல்றாங்க. சின்ன பாயிண்ட் நம்ம யோசிச்சா கூட அதுக்கு கூட பின்னாடி ரீசன் சொல்றாங்க. ஸோ அதனால படம் ஓவரால் ஓகே, நல்லா இருக்குது. கண்டிப்பா கம்பேக்கா இருக்கும். லாஸ்டா டெடி நடிச்சா டெடி சிவான்னு சொல்லுவாங்க, இப்ப வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க இனிமேல் அவர. ஸோ ஓவரால் ஓகே, நல்லா இருக்குது படம், சூப்பரா இருக்கு. கனெக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் தனி ஒருவன் மாதிரி லைட்டா இருந்ததை பத்தி, மற்றபடி ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. தமிழ்ல ஓகே, ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலா இருக்குது படம். கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஆரியெல்லாம் செம்மையாக நடிச்சிருக்காரு, ஹீரோயின்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ரோல் எல்லாமே கரெக்டாக போய் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சூப்பராக தான் இருக்குது படம், ரெண்டு முறை மூணு முறை பார்க்கலாம், அந்தளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு போர் அடிக்காமல் தூக்கம் வராமல் நல்லாவே இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா தான் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னு எங்களுக்கே புரியல, அந்தளவுக்கு ஒரு கதைகளே கொண்டு போயிடறாங்க, அந்தளவுக்கு போய் நல்லா இருக்காங்க. தேங்க்யூ. ஆ, மியூசிக்லாம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் நல்லாயிருக்கு. நம்ம எப்படி சொல்லுதுன்னா, நம்ம ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த இப்போ அந்தளவுக்கு ஒரு பெருசாக ஒன்று தெரியல. ஃபேமிலியோடு பார்க்குறது கொஞ்சம் புரியாது, வயசானவங்களுக்கு புரியாது, பட் ஆனால் மெச்சூர்டானவங்களுக்கு ஒரு புரியுது.